அனைவருக்கும் வணக்கம். இன்னும் இந்த புதிய பதிவில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையிலே இந்த சேனலிலே என் தாய் தமிழ் மக்களுக்காக இந்த பதிவை வழங்குகிறோம். ஆகவே தமிழகத்திலே தேர்தல் பரப்புரைகள் ரொம்ப வேகமாய் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே ஏன் ஒரு தலைமையின் கீழ் எப்படி ஒருமமாய் நேர்மையாக நடப்பதற்கு இப்ப பாருங்கள். அண்மையிலே நம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறிய அமீர் மற்றும் கல்யாண சுந்தரம், ராஜீவ் காந்தி போன்றவர்கள் தலைமைக்கு எதிராக எப்படி சொன்னாலும் சீமான் அவர்கள் எப்படி தலைமை ஓட்டுநராக ஒருவர் இருக்க வேண்டுமே ஒழிய அனைவருக்கும் ஓட்டுநர் இது தெரிந்தால் அல்லது கப்பல் ஓட்டுநராக இருந்தும் ஆளுமையாக இருந்தாலும் ஒருவருக்கு இருக்கணும் என்றதை இந்த ஐந்து அறிவு மயிர்கொட்டிகளை பாருங்கள். ஒரு மயிர்கொட்டை முன்னால் இருந்து நடத்தி கொண்டிருக்கின்றது. அது எந்த பக்கம் திரும்புதோ அதை நோக்கியே அவர்களுடைய வரிசை போய்கொண்டிருக்கிறது. பாருங்கள், வளையும் பொழுது பின்னில் உள்ள மயிர்கொட்டி இரண்டாவது ஆயுள்ளது மறை வளைகிறது. அப்படியே அதை தொடர்ந்து ஒரு 50க்கும் மேற்பட்ட மயிர்கொட்டிகள் 1 மீட்டர் நீளத்திலே பாருங்கள் என்ன அழகாக வீரநடை போட்டு அணிவகுத்து போகிறது என்பதை, ஒரு இராணுவ அணிவகுப்பு போல நான் ஊர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். அதாவது எந்த ஒரு முயற்சியிலும் ஓர்மை என்பதும் தலைமை நடத்துபவர்களுக்கு கீழ்ப்படிந்து அந்த கட்டளைப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு இது ரொம்ப சாட்சியாக உள்ளது. ஆகவே இந்த தம்பி ஒருவர் இந்த பதிவை அனுப்பியிருந்தார். ஆகவே இந்த சேனலிலே நாங்கள் அதை உங்களுக்காக பதிவிடுகிறோம். ஆகவே அனைவரும் இதை பார்த்து தேர்தலிலே வெற்றி பெற்று நாம் தமிழர் ஆட்சி அமைக்க எனது வாழ்த்துக்கள். இதை அனுப்பிய தம்பிக்கும் எனது வாழ்த்துக்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களது கருத்து பட்டியல் உங்கள் பின்னூட்டங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நாம் தமிழர், நாமே தமிழர்.